ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். மூவி நேம் பார்த்தீங்கன்னா த பிளைன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன மூவி தான். இந்த மூவியோட கான்செப்ட் ஒரு பிளைன் தீவுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு அந்த தீவில் டெரரிஸ்ட்லேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அந்த கான்செப்ட் தான். சரி வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இவர் தான் நம்ம ஹீரோ. அவர் பொண்ணு கூட பேசிக்கிட்டே போகிறேன். இதாம்மா நான் வந்துடுவேன் நாளைக்கு, இதேமாரி ஹுவாய் ஃப்ளைட்டில் தான் நான் இப்போ நீங்கள் ஓட்ட போகிறேன், வந்துடுறேன் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு சரி வாங்கப்பா வாங்கப்பா, ஆனால் நீங்கள் எப்போவுமே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, இந்த தாட்டி வந்தீங்கன்னா எப்படியாவது 1 வீக் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்ற மாரி அந்த பொண்ணும் பேசிகிட்டு இருக்கா. கண்டிப்பாக டார்லிங், கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் கூடலாம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாரி நம்ம கேப்டனும் சொல்லிடுவார். அவர் இந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன். இப்போ புதுசாக ஒரு பையன் வேறு அவர் கூட கோப்பில் இல்லைட்டு வந்திருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா புது பையன், இதேமாரி எனக்கு அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார், உங்களை மீட் பண்ணதில் சந்தோஷம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவன் அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ இதேமாரி போகிற வழி ஃபோட்டோ எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்க, நார்மலாக போனால் இந்த வழி கொஞ்சம் டேஞ்சரஸ், நம்ம வேறு வழியில் போகலாம் அப்படின்ற மாரி கேப்டன் சொல்லுவான். இல்லை இல்லை அப்படின்ற மாரி மேனேஜர், நார்மல் வழியே போங்க இல்லாட்டி அதிக செலவாகும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு மேனேஜர் சொல்லிட்டு போயிடுவான். நம்ம கேப்டன் என்னடா கஞ்சி பிசினாரி மேனாக இருக்கான் அப்படின்ற மாரி திட்டிட்டு வெளியே போய் பார்த்தா வெளியே ஏதோ ஒரு போலீஸ்காரன் ஒரு கைதியை கூப்பிட்டு வந்துருப்பான். இதுமாரி எனக்கு கொஞ்சம் பயங்கரமானவன், இவனை கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும், நாங்கள் பின்னாடி ஃப்ளோரில் உட்காந்துருக்கோம், யாரையும் அந்த இடத்துக்கு கூடாதீங்க அப்படின்ற மாரி கேப்டன் வந்து சொல்லுவான். சரி அவன் என்ன பண்ணா அப்படின்ற மாரி கேட்க, அதெல்லாம் ஒரு பயங்கரமான கதை அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுவான். கேப்டனும் ஏரஸ்டர்ஸ் கிட்டலாம் இவங்க கொஞ்சம் பயங்கரமானவனா, இவன்கிட்ட பார்த்து பத்திரமாயிருங்க அப்படின்ற மாரி சொல்லிடுவான். இங்கே இருக்க எல்லா ஏரஸ்டர்ஸும் பேசஞ்சர் யாரையும் அவங்ககிட்ட போகக்கூடாதீங்க அப்படின்ற மாரியும் சொல்லி வச்சுருவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேசஞ்சர்ஸாக உள்ளே வர ஆரம்பிச்சாங்க. உள்ளே வரும்போது எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது, இந்த ஃப்ளைன் நல்லா இவ்வளோ குட்டியாக கேவலமாக இருக்குது அப்படின்ற மாரி திட்டிகிட்டே வருவாங்க. நம்ம கேப்டன் சமாளிப்பான், உட்காருங்க உட்காருங்க எல்லாம் நல்லா போயிடும் நல்லா போயிடும் அப்படின்ற மாரி உட்காரச்சா அவங்க மண்டையில் முதல் அரைச்சிட்ருப்பான். ஒரு பக்கம் சரி ஓகே ஃப்ளைட் கிளம்ப தயாராக இருக்குது, எல்லோரும் அவங்க அவங்க லக்கேஜெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாரி சீட் பெல்ட்லாம் ஏரஸ்டர் சொல்லுவாங்க. அதேமாதிரி சொல்லிட்டு நம்ம கேப்டனும் ஃப்ளைட் எடுக்க ரெடி ஆயிருமா. நமக்காக பைலட்டும் ஓகே சார் ரெடி சார் ஐம் சார்ஜ் அப்படின்ற மாரி ஃப்ளைட் எடுக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம கோ பைலட்டும் அவங்க ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார், ஜாப் முடிச்சுட்டு போய் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பொண்ணு தான் மீட் பண்ண போகிறேன், என் பொண்ணு உவாயில் இருக்கா அப்படின்ற மாரி சொல்லி ஒரு பக்கம் பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஹேரஸ்டர்ஸ் நல்லாவே கவனிச்சிட்ருப்பாங்க. இதாங்க ஸ்டார்டிங் டைம் முன்னாடி சீட் பெல்ட்லாம் போடுங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு சார் சரி ஓகே கிளம்பிய நேரமாக இது அப்படின்னு ஃப்ளைட் எடுத்துருவாங்க. நம்ம கேப்டன் அவன் சொன்ன ரூட்டில் போவான், மேனேஜர் தான் ஒரு ரூட் சொன்னானே அந்த ரூட் வழியாக போகலாம் அப்படின்ற மாரி போவான். அங்கே போனால் க்ளவுடியாக இருக்கும், என்னடா ஒன்றுமே தெரிய மாட்டேது, சரி ஓகே நம்ம மேகங்களுக்கு மேலே போகலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு மேகத்துக்கு மேலே ஃப்ளைட்டை விடுவான். இதேமாரி டவருக்கு மெசேஜ் அனுப்புவான், டவர்லேருந்து ரிப்ளையே வராது, என்னடா ரிப்ளையே வரல அப்படின்ற மாரி பார்த்தா நம்ம கேப்டன் மெசேஜ் அனுப்பிவிட்டு அவன் பாட்டுக்கு டவருக்கு மேலே பறக்க விட்டுருவான். சரி ஓகே சார் நல்லது தான் சார், சரி ஓகே ஒரு டர்புலன்ஸ் வந்து பேசஞ்சர் பேனிக் ஆனாங்களான்னு பார்த்துக்கறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா பேசஞ்சர்ஸ் எல்லாரும் ஒரு சின்ன பதட்டத்தில் இருப்பாங்க. சரி கவலைப்படாதீங்க சின்ன இதுதான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் சமாளிப்பான். நம்ம ஹேரஸ்டர்ஸோ சரி ஓகே சார் அந்த கைதி தான் ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருக்கான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, அப்படியே ஒரு மாதிரியாக அந்த இன்னும் பயங்கரமாக டர்புலன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதை பார்த்தோன்னே ஃப்ளைட்டு ஒரு மாதிரி ஆட நம்ம கேப்டனும் பதட்டத்தில் அங்கங்கே 4 இடியை வாங்கிட்டு வந்துடுவான். உள்ளே போய் சரி ஓகே என்னாச்சு அப்படின்ற மாரி பார்த்தா இல்லை சார் இது கொஞ்சம் பயங்கரமான ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ற மாரி சொல்ல, ஒரு பெரிய இடி வந்து நம்ம ஃப்ளைட்டை தாக்கியிருக்கு, அதனால் எல்லா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டும் டிஸ்டர்பாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாரி கேட்க, சரி ஓகே இப்போ நம்ம எங்கேயாவது ஃப்ளைட்டை இறக்கி தான் ஆகணும் நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற மாரி கேப்டன் சொல்லியிருப்பான். சரி பக்கத்தில் எதனாச்சும் இடம் இருக்கான்னு நான் பார்க்குறேன் சார் அப்படின்ற மாரி குத்துமதிப்பாக அவன் டேப்லெட்டில் ஒரு மேப்பை பார்ப்பான். அந்த டேப்லெட்டில் பார்த்தீங்கன்னா மேப் சரியாக காமிக்கவே காமிக்காது. சரி ஓகே ஒரு பேப்பர் மேப் இருக்கும், அதில் எடுத்து குத்துமதிப்பாக ஒரு மேப்பை போட்டு விட்டு இட்டு போய் பார்த்தா அங்கே சுற்றி ஃபுல்லாக கடலாக இருக்கும், அடம் கடவுளை எங்கடா எடுக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, ஒரு ஏரஸ்டர் வந்து எதனாச்சும் ப்ராப்ளமாக சார் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நம்ம இப்போ எல்லோரும் தண்ணிக்குள்ளே முழுக்க போகிறோம் எல்லாத்தையும் போய் சொல்லிடுங்க ஜாக்கிரதையாக இருக்க சொல்லி, நமக்கு ப்ளைன் எப்படியும் ஒரு 6 ஹவர்ஸ் மிதக்கும் ஆனால் அதுக்கப்புறம் மிதக்காது, அதுக்கு முன்னாடி நம்மளை யாருனாச்சும் வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்ல, நம்ம கோப்பையிலட்டும் அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான், அவனால் தான் நம்ம கதை முடிஞ்சு அப்படின்னு நினச்சி. ஒரு பக்கம் நம்ம கேப்டன் அவள் பொண்ணுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஒரு தூரத்தில் ஒரு தீவு மாரி ஒரு இடம் தெரியும். அதை பார்த்தோமே சரி ஓகே நம்ம அங்கே இறக்கலாம் அப்படின்ற மாரி நம்ம கேப்டனும் ஒரு முடிவுக்கு வந்துடுவான். அங்கே இறக்கினா நம்ம நேரம் கொஞ்சம் நேரம் சர்வே பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மேப்பில் மார்க் பண்ணி விட்டு அந்த தீவில் கரெக்டாக நம்ம போய் கேப்டன் இறக்கி விட்ருவான். இறக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பதட்டமாகவே இருக்கும் எல்லாத்துக்கும், அந்த டயர்லாம் தேஞ்சு போய் அந்த இன்ஜினை எப்படியோ பேக் ரிவேஸ் போட்டு அதை ஸ்லோ பண்ணுறதுக்கே ஒரு பெரும்பாடாக ஆகிடும் போல். நம்ம பதட்டத்தில் எப்படியோ நம்ம கேப்பைலட்டும் கேப்டனும் போய் இறக்கிடுவாங்க. எல்லா பேசஞ்சர்ஸும் அட கடவுளே தப்புச்சுண்டா அப்படின்ற மாரி இறங்கினவனே தான் பெருமிச்சு விடுவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அல்லே இருக்காது என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி. நம்ம கேப்டனை வண்டியை நிப்பாட்டிட்டு ஏ எல்லாரும் இறங்குப்பா டக்குன்னு, ஃபியூல்லாம் ஃபுல்லாக இருக்குது, வண்டி வேறு ஹீட்டாக இருக்குது, அவ்வளோதான் வெடிச்சாலும் வெடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஏரஸ்டர்ஸும் அந்த கைதியினால அந்த போலீஸ்காரன் அந்த டர்புலன்ஸில் மேலே கீழே இடித்து செத்துருப்பான், அவன்கிட்டருந்து அந்த கைதியோட கீ எடுத்து நம்ம ஏரஸ்டர் வாங்கி வச்சிருப்பான். நம்ம கேப்டனும் சரி பேசஞ்சர் எல்லாரும் சேஃபாக இருக்கீங்களா எல்லாரும் இறங்குங்க அப்படின்ற மாரி எல்லாத்தையும் ஒரு பக்கம் இறக்கி விட்டுட்டு இருக்க, அந்த பக்கம் இடி மின்னல் அப்படி இருக்கும், சுத்தமாக பார்த்தா ஃபுல்லாக காடு, ஒரு சிட்டி ஒரு கிராமம் கூட இருக்காது, ஒரு சின்ன வீடு கூட இருக்காது. இதை பார்த்துட்டு அடக்கடவில் எங்கேயும் வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாரி ஒரு பக்கம் நம்ம கேப்டன் முடிச்சிருப்பான். கைதியும் ஒரு பக்கம் மூலையில் போய் உட்காந்துட்டு இருக்க, நம்ம கேப்டன் எல்லா பேசஞ்சர்கிட்டையும் வந்து பேசியிருப்பான், இதேமாதிரி கவலைப்படாதீங்க நம்மளை வந்து காப்பாற்றிடுவாங்க
நமக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம். இதே மாதிரி நம்ம ஆஃபீஸ் ரூம் இருக்கலாம், அந்த பிளைனோட ஆஃபீஸ் ரூம், அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளைட் மிஸ் ஆகிடுச்சு என்னாச்சுன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இதே மாதிரி எங்கப்பா எந்த ஃப்ளைட் போகிற ரூட் எந்த ரூட் அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம மேனேஜர் தான் நான் தான் அந்த ரூட்டில் போசங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏ அடக்கடவுல பாய்த்தியகாரா இதுதான் வேணான்னு இருக்கலாம், இங்கே தான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது வெதர் ரிப்போர்ட் சொல்லிச்சல அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம மேனேஜரை சமாளிச்சுட்டு இருப்போம். அந்த நேரம் நம்ம கைதி ஒரு பக்கம் உட்காந்து தூங்கிட்டு இருக்கோம், அசால்ட்டாக என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு ஏற ஸ்டார் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கேப்டன்ட்ட சில பேசஞ்சர்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம கைதிட்டையும் ஒரு சில பேசஞ்சர்ஸ் வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க, நம்ம கேப்டன் அந்த கைதிட்டு வந்து நான் இந்த பிரச்சனை எப்படியும் சமாளிச்சிருவேன், ஆனால் நீ கொஞ்சம் நேரம் ஒத்துழைக்கணும், நம்ம எல்லோரும் தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். கேப்டன் ஃப்ளைட்டில் என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்ற மாதிரி போய் செக் பண்ண, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் மாரி ஒன்று விட்டுருக்கோம், அதனால தான் ஃப்ளைட் ஆஃப் ஆயிருக்கு. இந்த ஃபியூஸ் இல்லாமல் அந்த ஃப்ளைட்டை ஆட் பண்ண எப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஃப்ளைட்டில் எலக்ட்ரிக் சர்க்யூட் வந்துடும், நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் சொல்லலாம். நம்ம கோபைலட்டும் சரி ஓகே சார் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேப் எடுத்து செக் பண்ண பார்ப்போம். நம்ம கேப்டன் உள்ள போலீஸ் எடுத்துருப்பான்ல, அந்த போலீஸ் அவன்கிட்ட போய் கன் எடுத்துப்பான். அந்த கன் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கைதியோட பேக் இருக்கும், அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஆர்மி யூஸ் பண்ணுற பொருள்லாம் இருக்கும். ஒருவேளை இந்த கைதி ஆர்மி ஆளாக இருப்பானோ அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் யோசிச்சுட்டே வருவான். ஒரு பக்கம் நம்ம கோபைலட்டும் இதேமாரி கணக்கு குத்து மதிப்பாக ஒரு கணக்கெலாம் போட்டுட்டு சார் நம்ம லிபனில் இருக்க ஜோ அங்கே இருக்க ஒரு தீவில் தான் சார் வந்து மாட்டிக்கிட்டோம், இந்த தீவு ஃபுல்லாக டெரரிஸ்ட்டாக இருப்பானுங்க சார், அவங்க ஒரு பயங்கரமான குலக்காரனுங்க சார், நம்மளை வச்சு பல நிறைய டிமெண்ட்லாம் இருப்பானுங்க சார், இவங்க அரசாங்கத்துக்கு எதிர்த்தே போராடுறவனுங்க சார் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லுவாங்க. அடக்கடவுலையே நம்ம இப்போ இங்கேருந்து இப்படியாச்சும் டக்குன்னு தப்பிச்சு போயாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கைதி ஒருத்தனை போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு இருப்பான். நான் அவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணால் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஆஃபீஸில் ஜார்ஜுன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் இதுக்காண்டியே இங்கே ஜாயின் பண்ணியிருப்பாங்க இந்த மிஷினில், அவரும் மேப்லாம் கண்டுபிடிச்சி இங்கே தான் ஃப்ளைட் மிஸ் ஆயிருக்கு அப்போ இந்த இடத்துல தான் எங்கேயாச்சும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி குத்துமதிப்பாக ஒரு கணக்கு போட்டுட்டு நம்ம கேப்டனும் அவன் ஜோப்பில் இருந்து அவன் பொண்ணோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் அழுதுட்டு இருப்பான். சரி ஓகே, இந்த காட்டுக்கு பின்னாடி இருக்க ஊரில் போய் கிராமத்தில் போய் யாராச்சும் தகவல் சென்ட் பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன், யாராச்சும் என் கூட உதவணும் அப்படின்ற மாதிரி உதவி கேட்க, எல்லோரும் நான் வரேன்னு சொல்ல நம்ம கேப்டன் எனக்கு இந்த கைதி மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி கைதியை கூட்டிட்டு போவான். கைதியும் சரி நான் வரண்டா அப்படின்ற மாதிரி கைதியும் கூட போயிட்டு இருக்க, நான் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துலேருந்து வரணும், இதேமாரி அந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைன் வந்து விழுந்திருக்கு, அதில் நிறைய பேசஞ்சர்ஸ் இருக்கமே இருக்குது அப்படின்ற மாதிரி டெரரிஸ்ட் சொல்லுவான். டெரரிஸ்ட் சரி போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி அமௌண்ட்டெல்லாம் கொடுத்து அனுப்பிடுவான். டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க, இதேமாரி ஃப்ளைட் மிஸ் ஆகிடுச்சு கண்ட்ரோலேருந்து எங்கேயோ போயிடுச்சு அண்டே பிடிக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கோம். அதை ஃபேமிலி எல்லோரும் பார்த்துருவாங்க, பேசஞ்சர் ஃபேமிலி கேப்டன் ஃபேமிலி எல்லோரும். இதேமாரி நம்ம கைதியும் அவன் நடந்து போயிட்டுருக்கா, டே என்னடா எங்கடா நம்ம போயிட்டுருக்கோம், இது கொஞ்சம் பயங்கரமான இடம்டா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அந்த இடத்துல நம்ம கேப்டன் சரி ஓகே நீ என் கூட கோஆப்ரேட் பண்ணு, நம்ம எல்லோரும் இங்கேருந்து தப்பிச்சு போகலாம், இது கொஞ்சம் பயங்கரமான தீவு அப்படின்ற மாதிரி கூட சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் சொல்லிட்டு போவா. பின்னாடி திரும்பி பார்த்தா கைது திடீர்னு காணாம போயிடுவான், அட பாவிட்டியா என்னடா பாதியில் அவுத்து விட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டனை கத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிடுவான். இன்சைடு ஜார்ஜ் ஸ்பெஷல் ஆஃபீஸர்னு சொன்னால அவன் நம்ம கேப்டனை பற்றிலாம் ரிசர்ச் பண்ணி போப்பான். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் கொஞ்சம் மோசமான ஆள், ஏற்கனவே அந்த ஃப்ளைட்டில் போன ஒருத்தவனை காண்டான கட்டி அடிச்சு கொண்டே இருப்பான், அதனால் ஒரு கேஸே இருக்குது நம்ம கேப்டன் மேலே. அதனால் ஜார்ஜ் பரவாயில்ல இந்த ஆக்டிவிட்டி தான் நமக்கு வேணும் சமாளிக்க வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜார்ஜ் சொல்லிட்டு ஒரு பக்கம். கோபைலட் பார்த்தீங்கன்னா அந்த லைனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூஸ் இல்லாமல் ஆன் பண்ணுறதெல்லாம் கண்டுபிடிச்சிடும், அதனால் அந்த ஃபைலில் ஃபுல்லாக எலக்ட்ரிக் சர்க்யூட் எல்லாம் ஆன் ஆகிடும், அதனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோபைலட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் கேப்டன் அந்த கிராமத்துக்கிட்டே வந்துடுவோம், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்மே இருக்கும், அந்த பில்டிங்குள்ளே சரி ஓகே கன் எடுத்துகிட்டு நம்ம உள்ள ஜாகிரதையாக போகலாம் அப்படின்னு பதுங்கி பதுங்கி போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல்மே இருக்கும், அதாவது லேண்ட்லைன் மாரி, அந்த ஃபோனில் கால் பண்ணி நம்ம ஆஃபீஸ் கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணோன்னு உங்கள் உக்கால வெளி இதேமாரி எத்தனை பேராக கால் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆஃபீஸில் இருக்க ஒரு லேடி சொல்லுவா, எல்லாருமே சொல்லுவாங்க. அதனால் கடுப்பான நம்ம கேப்டன் அட போங்கடா அப்படின்ற மாதிரி அவள் பொண்ணு கால் பண்ணி நான் சொல்கிறத மட்டும் கேளுமா, இதேமாரி நோட் பண்ணிக்கோ, இதேமாரி நாங்கள் பிலிப்பைனில் இருக்க ஜோஜோ ஐலாண்டில் இருக்கோம், இதை நோட் பண்ணிவிட்டு எங்கள் ஆஃபீஸ்க்கு தகவல் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் சொல்லுவான். அதை சொல்லிட்டு இருக்கும்போது சரிப்பா சரிப்பா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு எழுத ஆரம்பிச்சிருவா. எழுதும் போதே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு டெரரிஸ்ட் வந்துடுவான், வந்தவொடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டனுக்கு அந்த டெரரிஸ்ட்டுக்கு ஒரே ஃபைட்டு தான். நம்ம இப்போ கேப்டன் பரவாயில்ல போட்டு திரும்பி அடிக்க ஆரம்பிச்சிடும், அந்த டெரரிஸ்ட்டை விடுற மாரி இல்லை காலையில் எங்கள் இடத்துக்கே வந்து எங்களே சமாளிக்க வைக்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் கழுத்து பிடிச்சி ஒரே திருகு திரிவிடுவான். அதே இடத்துல பயவுல செத்தே போயிடுவான். அவன் பார்த்தீங்கன்னா யாரோ வர மாரி சவுண்ட் கேட்கும், அதை கேட்டோன்னே நம்ம கேப்டன் போய் பதிவு கேப்டன் நான் தான் கேப்டன் ஏன் கேப்டன் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டெரரிஸ்ட்டை கன்று எடுத்து நம்ம கேப்டன் கிட்ட கொடுப்பான். சரி எங்கடா போனேன் அப்படின்ற மாதிரி கேட்டா, டே ஒன்றை நானும் வர எனக்கு போர் அடிக்குது சரி அதான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். சரி வாங்க போகலாம் இப்போ நம்ம இப்போ இங்கேருந்து போய் ஆகணும், இது கொஞ்சம் பயங்கரமான இடம் போல அப்படின்ற மாதிரி கைதியும் சொல்லிட்டு கேப்டனை கூப்பிட்டு போவான். இந்த டெரரிஸ்ட்டுங்க பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க, ஆமாம் உண்மையிலுமே ஃப்ளைட் இருக்குது அப்படின்ற மாதிரி, சரி வாங்கடா அந்த ஃப்ளைட்டில் இருக்க ஆள் எல்லாத்தையும் தூக்கலாம் அப்படின்ற மாதிரி டெரரிஸ்ட் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. கேப்டன் அந்த சைடு அப்படியே அந்த பில்டிங் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு வேறு என்ன பண்ணிருக்கான்னு, அந்த இடத்துல ஒரு கேமரா மாரி இருக்கும், அந்த கேமராவை நம்ம கைதி ஆன் பண்ணி பார்க்க, அங்கே வந்த எல்லா ஃபாரினர் எல்லாத்தையும் பிடிச்சி இதேமாரி கொடுமைப்படுத்தி கொண்டு இருப்பாங்க,
ஐயோ டே இவங்க கொஞ்சம் பயங்கரமான ஆளாக இருப்பானுங்க போலயே, வாடா நம்ம ஃப்ளைட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாரி கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க அந்த டிரைவர் எடுத்துகிட்டு அந்த காரை வச்சு. அப்படியே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவனுங்களும் ஒரு பக்கம் நம்ம பேசஞ்சர்ஸ்லாம் தேடி போவேன், இவனுங்களும் டக்குன்னு போடா இல்லாட்டி அவ்வளோ தான் எல்லாருக்காதையும் அப்படின்ற மாரி ஒரு சூறாவளி கிளம்பியது அப்படின்னு போக ஆரம்பிச்சிருவாங்க. இன்சைடு பார்த்தீங்கன்னா நிறைய கார்லாம் வந்து ஃப்ளைட் பக்கம் நிற்க ஆரம்பிச்சிடும், நமக்கு ஹெல்ப் பண்ண தான் வராங்க, நீங்களாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் அவனுங்க கன் எடுத்து டப்பு டப்புன்னு சுட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைங்க கேப்டன் கன்று சொல்லி கேட்குது அப்படின்ற மாரி அவங்க நடந்து வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் வருவாங்க. ஒரு பக்கம் இந்த டெரரிஸ்ட்லாம் எல்லா பேசஞ்சர்ஸும் கைது பண்ணி அப்படி நிற்க வச்சுட்டு இருக்க ஒருத்தவங்க பயத்தில் ஓட ஆரம்பிச்சுவோம். நம்ம கோ பைலட்டில் வந்து வேறு யார் கேப்டன் எங்கே போனோம் அப்படின்ற மாரி கேட்க ஒரு ஹெல்ப் ஆள் கூட போயிருக்காரு, கொஞ்ச நேரத்தில் அவங்க இங்கே வந்துடுவாங்க அப்படின்ற மாரி சொல்ல சரி ஓகே பஸ்ஸில் ஏறுங்க அப்படின்னு சொல்ல ஒருத்தர் தப்பிக்க பாப்பா அவளை அந்த டெரரிஸ்ட் அப்படியே சுட்டே கொண்டுருவானுங்க. அவள் சுட்டவுடனே அப்படியே இருக்க எல்லோரும் அப்படியே கத்தி கதற ஆரம்பிச்சிருவாங்க. சரி வாங்க ஒழுங்காக பஸ்ஸில் ஏறுங்க இல்லாட்டி எல்லாருக்கதையுமே முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி டெரரிஸ்ட் பயப்படுத்த எல்லாரும் பயந்துட்டு அந்த பஸ்ஸில் போய் ஏறுவாங்க. நம்ம கேப்டன் தடுக்க போகலான்ட்டுருப்பா நம்ம கைதி இல்லை இல்லை அங்கே ஒரு படையே இருக்குது நீ போய் அப்படியே கிழிச்சிருவியா அப்படின்ற கைதி கேப்டனை சமாளிச்சுட்டுருவோம். அதில் ஒரு ரெண்டு பேரை மட்டும் சரி ஃப்ளைட்டில் வேறு எதனாச்சும் எவிடன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி லீடர் சொல்லிட்டு போவேன். இன்சைடு கேப்டன் அவனுக்கு ரெண்டு பேச்சியாச்சும் போட்டு தள்ளுடா அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் போயிடுவான். உள்ளே போனோடனே அதில் ஒருத்தவன் எப்படியோ போட்டு தள்ளிடுவான் நம்ம கேப்டன். போட்டு தள்ளோடனே நம்ம கைதியும் பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான், ஏன்னா ஆர்மி ஆஃபீஸர் தானே அதனால் அவனுக்கு கூறிய அசால்ட்டாக பார்க்க தெரியும். அப்படின்னு இன்னும் இன்னொருத்தவன் உயிரோடு பிடிச்சிருவாங்க. சரி எங்கடா கூட்டு போகிறாங்க அப்படின்ற மாரி கேட்க இதுமாரி கிராமத்துக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குது அங்கேருந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க எல்லா பேசஞ்சர்ஸும் அப்படின்ற மாரி சொல்ல நம்ம ஈவினிங்குள்ளே ஏதோ பிடிச்சா தான் அங்கே நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாரியும் சொல்லிடுவான். ஐயோ நம்ம காப்பாற்றி ஆகணும்டா அப்படின்ற மாரி ஃப்ளைட்டுக்குள்ளே போய் பார்த்தா ஃப்ளைட்டில் எலக்ட்ரிக் சர்க்யூட்லாம் ஒர்க் ஆகிருச்சு பாலே அழியா நீ அப்படின்ற மாரி கோ பைலட்டை கொஞ்சம் பாராட்டிட்டு அந்த இடத்துல அங்கே ஒரு ஒயிட் பேப்பர் மாரி இருக்கும் எந்த இடத்துல மேப்பில் இருக்கும் அப்படின்ற மாரியும் செக் பண்ணி விட்டு ஓகே இங்கே தான் கூட்டு போகிறாங்க அப்படின்ற இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருவான் நம்ம கேப்டனு. அப்படியே அவன்கிட்ட ஒரு ஒயிட் டீஷர்ட்டில் இதுமாரி இடம் பேர் பிளேஸு எங்கே கூப்பிட்டு போகிறாங்க என்ன பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு சின்ன தகவலாம் எழுதி வச்சு அங்கே மாட்டி வச்சுட்டு வந்துடுவான். இந்த சைடு கைதியும் அந்த டெரரிஸ்ட்டெல்லாம் கூட்டு போய் அசால்ட்டாக கொண்டுட்டு வந்துட்டுருப்பான். டீ என்னடா நீ இவ்வளோ பயங்கரமானவனாக இருக்க அப்படின்ற மாதிரி கேப்டன் பார்த்துட்டு சரி வாங்க கேப்டன் நம்ம போய் பேசஞ்சரை ஃபஸ்ட்டு காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காப்பாற்ற போயிட்டுருவான். நம்ம ஜார்ஜுக்கும் இதுமாரி ஃப்ளைட் சிக்னல் இதுமாரி ஃபோன் கால் வந்தது நியூஸ் எல்லாம் தெரிஞ்சவொடனே ஓகே இந்த இடத்துல இருந்தால் எல்லா தகவலும் வந்திருக்கு அப்போ இங்கே தான் கண்டிப்பாக இருக்கணும் வாங்க போகலாம் அப்படின்ற மாரி அவங்க ஒரு ஃபோர்ஸோடு அங்கே இடத்துக்கு போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கைதி அப்போ தான் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிப்பான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா கேப்டன் நான் ஒரு ஆர்மி ஆஃபீஸரு இதுமாரி ஒரு மிஷினுக்காக இந்த இடத்துக்கு வந்தோம் ஆனால் எங்கள் லீடர் பார்த்தீங்கன்னா என்னை கோர்த்து விட்டு எல்லாத்தையும் சாவடிச்சிட்டான் அதனால் என்னை பார்த்தீங்கன்னா தேச துரோகியாக இந்த ரூட்டில் ஆக்கிட்டாங்க அதனால் நம்ம நாட்டுக்கு என்னால் வரவே முடியாது அப்படின்ற மாரி கைதி அவனோட கதையெல்லாம் சொல்லிட்டுருப்பான். அந்த இடத்துல நம்ம பேசஞ்சர்ஸ் எல்லாம் கடத்தி வச்சு ஒரு பக்கம் டெரரிஸ்ட்லாம் வீடியோ எடுத்து அவங்க நேம்லாம் போட்டுட்ருப்பாங்க ரெக்கார்ட் பண்ணி எல்லா டெரரிஸ்ட்டும் எல்லா பேசஞ்சர்ஸோட நேமையும் லிஸ்ட் எடுத்து அவங்க ஒரு ரூம்குள்ளே அடித்து வைக்க நம்ம பேசஞ்சர்ஸ்லாம் அமைதியாக இருந்தால் இல்லை அவங்க இல்லாட்டி அவங்க அவ்வளோதான் பரலோகத்துக்கு போக வேண்டியது தான் அதனால் எல்லா பேசஞ்சர்ஸும் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி அவங்க நேம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சி அந்த போர்ஸ் வந்துட அந்த இடத்துல சரி ஓகே நாங்கள் ஃப்ளைட்டை ரீச் ஆகிட்டோம் நாங்கள் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் என்னாச்சும் அப்படின்ற மாரி ஆஃபீஸ் ரூமுக்கும் தகவல் சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு டிஷர்ட்மே இருக்கும் அந்த டிஷர்ட்டை பார்த்துட்டு ஓகே இங்கே ஏதோ எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லலாம். எல்லா தகவலையும் அப்படியே நம்ம போர்ஸ் ஆஃபீஸர் பார்த்துருவார். பார்த்தோன்னே இது எல்லா தகவலையும் நம்ம டவருக்கும் சொல்லிடுவார் ஆஃபீஸ் ரூம். ஒரு பக்கம் நம்ம கேப்டனும் பேசஞ்சர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க. சரி வாங்க சார் இப்போலாம் நம்ம உள்ளே போனால் வேலைக்காவது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு போகலாம் அப்படின்ற மாரி அசால்ட்டாக ரெண்டு பேரும் கொள்வானுங்க. நம்ம கைது அப்படியே சத்தமே வராமல் கழுத்து கரகரகரன்னு அழுப்பான். அப்படியே என்னடா அப்படின்ற மாரி ஒரு மாதிரி பார்த்துட்டு நம்ம கேப்டன் சும்மா இல்லாமல் ஒரு பக்கம் கொண்டுட்டு இருப்பான். கோப்பையில் பின்னாடி ஆளுங்க இருக்காங்க அமைதியாவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக நம்ம கைதி போய் பின்னாடி இருக்கணும் போட்டு மரண காட்டு காட்டிடுவான். நம்ம கேப்டன் சரி உள்ளே இருக்க எல்லா பேசஞ்சர்ஸும் லாக்கெல்லாம் அவுத்து விட்டு சரி ஜாக்கிரதையாக இருங்க இங்கே அமைதியாக நம்ம வெளியே போகணும் வெளியே பஸ் இருக்கலாம் அந்த பஸ்ஸில் போய் ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் அந்த பஸ்ஸில் ஏற்றி விட்டுவான். நம்ம கைதியும் சரி ஓகே முன்னாடி யாருன்னா இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கைதி போய் பார்க்க முன்னாடி நிறைய டெரரிஸ்ட் இருக்காங்க கேப்டன் நீங்கள் வண்டி எடுத்தால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ அவங்களை டைவெர்ட் பண்ணி தான் நம்ம தப்பிச்சாகணும் அப்படின்ற மாதிரி நம்ம கைதி சொல்லிடுவான். சரி ஓகே நான் டைவெர்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேப்டன் போய் பசமாக மாட்டிப்பான் மாட்டினாடா பம்பார கட்ட வண்டே அப்படின்னு போட்டு நம்ம கேப்டனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சுவாங்க. நம்ம கேப்டன் லீடர்கிட்ட போய் இந்தமாரி உங்களுக்கு பணம்லாம் வாங்கித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பணத்துக்காகப்படா இதை பண்ணுறோம் இது ஒரு ரிவேஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டனை போட்டு மரநாட்டியும் அடிக்க ஆரம்பிச்சிடும். கடைசியில் கொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்துருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெரரிஸ்ட் பண்ணல ஒரு புல்லட் வந்து டம்மன் படம் ஆனால் யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஃபோர்ஸ் கரெக்டாக அந்த இடத்துல வந்துருப்பாங்க ஃபோர்ஸ் அனுப்பியிருப்பாங்களே எங்களை காப்பாற்றுறதுக்காண்டி அந்த ஃபோர்ஸ் வந்து எல்லா டெரரிஸ்ட்டும் மரண காட்டு காட்டிட்டு இருப்பாங்க. இதுதான்டா தப்பிக்க வேண்டிய நேரம் வாங்கடா எல்லாரும் அப்படின்ற மாதிரி அந்த பஸ்ஸில் ஏறி எல்லாரும் தப்பிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு நிறைய டைம் இல்லை இவங்க அதிக பேர் இருக்காங்க. கேப்டனும் சரி ஓகே நான் எழுதி வச்சிருந்தது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அதை பார்த்துட்டு தான் நாங்கள் இங்கே கரெக்டாக வந்தோம் நம்ம இப்போ டக்குன்னு போயாகணும் இது கொஞ்சம் பயங்கரமான ஏரியா அப்படின்ற மாரி நம்ம ஃபோர்ஸ் லீடரும் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல ஃபோர்ஸ் லீடர் எல்லாரும் மேப்பில் பார்த்துட்டு இருப்பான் இதேமாரி இங்கே இருக்கும் கரெக்டாக இதேமாரி சேட்டலைட்டில் பார்த்துட்டுருப்பான் இதேமாரி ரெண்டு கார்லாம் கிட்ட வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கேப்டன் இதேமாரி எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஃப்ளைட்டில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு நம்ம இந்த ஃப்ளைட்டில் தான் பறக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அட கடவுளே இந்த ஃப்ளைட்டில் தான்டா பயத்தோட இறங்கணும் மாதிரி அதுலேயே ஏறணுமாடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஆஃபீஸ் ரூமில் இல்லை இல்லை அந்த ஃப்ளைட்லலாம் பறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இல்லை இல்லை நான் 4000 feet தான் பறக்க போகிறேன் அதனால் ஃப்ளைட்டுக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி பர்மிஷன் வாங்கிட்டு இருப்பான். ஒரு பக்கம் சரி ஓகே நம்ம பறக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வர நம்ம சேட்டலைட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கார் கிட்ட வந்துருச்சு அப்படின்ற மாதிரி லீடர் கண்டுபிடிப்பான். சரி ஓகே டக்குன்னு தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டெரரிஸ்ட்டும் கிட்ட வந்துடுவாங்க. கிட்ட வந்தோடனே எல்லா பேசஞ்சருக்கும் பீதி ஆகிடும் எல்லா பேசஞ்சரும் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் நம்ம கைதி எல்லாம் நம்ம டெரரிஸ்ட்டு கூட சண்டை போட ஆரம்பிச்சுவாங்க.
டெரரிஸ்ட்டை போட்டு கிட்ட வராமல் போட்டு மரணம் கொள்ளு கொள்ளிட்டு இருப்பானுங்க. ஆனால் அவனுங்க விட்டுறமே இல்லை, ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருப்பானுங்க வரிசையாக தர தர தரன்னு. இந்த பக்கம் கேப்டனு கைதி எல்லாரும் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்க, சரி ஓகே இதுமாரி நான் ஃப்ளைட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஏறிடுங்க, டோர் ஓப்பனில் தான் இருக்கும் அப்படின்ற மாரி நம்ம கேப்டன் சொல்லிடுவோம். சரி ஓகே கன்ஃபார்ம் இதை பண்ணிடுறோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம கேப்டன் போய் ஃப்ளைட்டை எடுக்க ஆரம்பிச்சிடும். கோபைலட்டும் சரி ஓகே சார் நீங்கள் ஓகே தானே அப்படின்ற மாரி கேட்க, ஒன்றும் இல்லை சிறு குண்டு நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ளைட்டை எடுக்க ஆரம்பிப்பாங்க. கோ பைலட்டு காலை பார்த்துட்டு காலில் அடிபட்டுருக்கு சார் அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லடா நீ ஃப்ளைட் ஏறா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பக்கம் நம்ம ஆர்மி ஆஃபீஸர் எல்லாரும் சுற்றிட்டு இருக்க, கைதி புல்லட் எங்க புல்லட் தீர்ந்துருச்சுன்னு சொல்ல, காரில் இருக்கடா போய் எடுறா அப்படின்னு சொல்ல, கார்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பணம் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது இந்த பணத்தை கொடுத்து மக்களை மீட்லாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் நம்ம கோ வைதி அந்த பணத்தை பார்த்துட்டு பணத்தை எடுக்காமல் அங்கே இருக்க புல்லட்டை மட்டும் எடுத்துட்டு வந்து எல்லா தீவிரவாதியும் சுட ஆரம்பிப்பான். அதில் பார்த்தீங்கன்னா ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சு சுட ஆரம்பிப்பாங்க. அடப்பாவீங்களா நீங்கள் பயங்கரமானவனா இருக்கீங்களடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுட்டுட்டு இருக்க, இந்த பக்கம் எல்லா ஆஃபீஸ்லேருந்து இதுமாரி டோர் ஓப்பனில் இருந்தால் கொஞ்சம் பயங்கரம் டேஞ்சர் அப்படின்ற மாதிரி பேசிட்டு நமக்கு வேறு வழி தெரியல அப்படின்ற மாதிரி அந்த பக்கமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் டோர்லாம் ஓப்பன்லேயே இருக்க, நம்ம கேப்டன் சரி ஓகே இது கிளம்ப வேண்டிய நேரமாமே வந்து ஏறிடுங்க அப்படின்ற மாதிரி எல்லா சோல்ஜர்ஸ்ட்டையும் சொல்ல, சோல்ஜர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் வந்து ஏற ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம கேப்டன் வந்து கைதியை பார்த்துட்டு வந்து ஏறா அப்படின்னு சொல்ல, நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். போங்கன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு நம்ம கைதியும் அங்கேருந்து ஏறாமல் போயிடுவான். இதுமாரி என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கேப்டன் சரி ஓகே இதுக்கப்புறம் பறக்க வேண்டிய நேரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பறக்க ஆரம்பிப்பான். ஒரு டெரரிஸ்ட் லீடர் அப்படியே ராக்கெட் லான்ச்சர் நேராக வச்சுட்டு நின்றுட்டுருக்க, அவனோட சேர்த்து ஒரு அடி போட நெத்திலே நம்ம கைதி லான்ச்சரை வச்சுட்டு இருக்கான ஒரு போர்டு போட்டுருவான். இன்னொரு லீடர் வந்து நேராக நின்றுட்டுருக்க, காரோட சேர்த்து அவனுக்கு ஒரு தலையோட ஒரு அட்டியை போட்டு அந்த இடத்துலேருந்து பறந்துடுவாங்க. இன்னொன்னே ஃப்ளைட்டு சரியான கண்ட்ரோல்லே இருக்காது. ஐயோ என்னடா இது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கேன். 4000 feet பறக்கலாம்னு பார்த்தா 400 feet கூட ஃப்ளைட் போகாது. அப்படியே இது ரொம்ப மோசம், ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, பக்கத்தில் எதனாச்சும் இடம் இருக்கான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு 100 kilometerல் ஒரு இடம் இருக்குது அங்கே இறக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இல்லை 100 kilometerலாம் தாங்காது அப்படின்னு சொல்ல, ஒரு 50 kilometerல் ஒரு லேண்ட் இருக்குது அங்கே இறக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜார்ஜ் கண்டுபிடிச்சி சொல்லும். சரி ஓகே நான் அங்கே இறக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃப்ளைட்டு ரொம்ப கண்ட்ரோல் மீறி அவன் கண்ட்ரோல்லையே இருக்காது ஃப்ளைட்டு. சரி ஓகே எங்கேயாச்சும் இறங்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படியாச்சும் இறக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கேப்டன் அந்த ஃப்ளைட்டை எப்படியும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு வழியாக கண்ட்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, எப்படியும் ப்ரிவேஸ் எல்லாம் போட்டு ஃப்ளைட்டு எப்படியும் டயர் தேய தேய ஒரு பக்கம் ஒரு இடத்துல போய் இறக்கிடுவான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டயர் தர 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 தேஞ்சு கரெக்ட் ரன்வேவை விட்டு அப்படியே வெளியே வந்து கரெக்டாக ஃப்ளைட் நின்றுடும். அடங்க அப்பா அம்மாவனே தப்புச்சோண்டா அப்படின்ற மாதிரி கேப்டன் ஒரு பக்கம் சந்தோஷமாக, வெளியே வந்து பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் ஓகே தானே எல்லாரும் அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாரும் சந்தோஷமாக தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. நம்ம கேப்டனும் வெளியே வந்து எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு அவன் கண்ணீர் மல்க அதே இடத்துல உக்காந்து அழுதுட்டு இருப்பான். அட கடவுளே இதேமாதிரி மோசமானதை நான் பார்த்ததே இல்லை, நாளைக்கு விடிஞ்சா நியூ இயர் இவ்வளோ ஒரு கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சிட்டோமே நல்ல நேரம்டா அப்படின்ற மாதிரி கேப்டன் ஒரு பக்கம் அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு, சரி ஓகே எல்லாரும் ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த செத்தாங்கல அவங்களெல்லாம் கவரில் போட்டு பாடி எடுத்துட்டு போறாங்க. இதோட இந்த படத்தோட கான்செப்ட் முடிச்சுருவாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ் பாய்.